அனைவருக்கும் வணக்கம். அனைத்து பென்ஷன்தாரர்கள் மற்றும் பிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர்கள் கவனத்திற்கு. ஸோ அதாவது டிடிஎஸ் புதிய வழிகாட்டுதல்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கட்டாயமாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட உடனடி அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, பணியாளர்கள் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது இபிஎஃப்ஓ ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஓய்வூதிய சேமிப்பு கணக்கில் 250,000 அதிகமாக பங்களிக்கும் ஊழியர்களுக்கு வரி விலக்குகள் குறித்த புதிய வழிகாட்டுதல்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதாவது இபிஎஃப்ஓ அனுப்பிய சுற்றறிக்கையில் அரசு ஊழியர்களுக்கான இபிஎஃப் பங்களிப்புக்கான வரி விதிப்பு வரம்பு 500,000 இருக்கும் என்று கூறியிருக்காங்க. ஸோ இபிஎஃப் கணக்கில் வட்டி செலுத்தப்படும் போது டிடிஎஸ் வந்து கழிக்கப்படும். ஸோ இறுதி தீர்வு அல்லது இடமாற்றங்கள் இந்த நிலுவையில் உள்ளவர்களுக்கு இறுதி தீர்வின் போது டிடிஎஸ் கழிக்கப்படும். ஸோ இந்த வரி விதிப்பு திட்டம் இந்த ஆண்டு ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வந்தது. ஸோ ஒரு ஊழியர் பார்த்தீங்கன்னா தனது பிஎஃப் கணக்கில் சரியான நிரந்தர கணக்கு எண்ணுடன் அதாவது பேன் நம்பரோடு இணைச்சிருந்தாங்கன்னா டிடிஎஸ் விகிதம் வந்து 10% இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டிடிஎஸ் விகிதம் வந்து 20%. மேலும் அவர்கள் டிடிஎஸ் ரிட்டர்ன்ஸை வந்து தாக்கல் செய்ய தவறினால் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் 200 ரூபாய் வந்து அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ டிடிஎஸ் கட்டமைப்பை பற்றிய புதிய விதிகள் அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு முந்தைய அதாவது 2021-22 மற்றும் அதற்கு பிந்தைய ஆண்டுகளுக்கான பங்களிப்புகளுக்கு பொருந்தும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. டிடிஎஸ் என்பது இந்திய தொழிலாளர்களுக்கு இருப்பது போல சர்வதேச தொழிலாளர்களுக்கும் உள்ளது. எனவே 2 டிடிஎஸ் தொகையை செலுத்தாமல் இருக்க தனிநபர்கள் தங்களது பிஎஃப் கணக்கை பேன் உடன் அதாவது பேன் நம்பரோட இணைக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது நம்மளோட இபிஎஃப்ஓ யூஏஎன் உறுப்பினர் இ சேவா போர்ட்டலுக்கு வந்து நம்ம போய் அதில் இருக்கக்கூடிய யூஏஎன் நம்பரை பயன்படுத்தி நம்மளோட பாஸ்வேர்டை என்டர் பண்ணி உள்ளே போகலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரதான மெனுவில் கிடைக்கக்கூடிய அந்த நிர்வாகி பிரிவில் இருக்கக்கூடியதை வந்து கிளிக் செய்யலாம். ஸோ அதற்கப்புறம் அது நிர்வாகி பிரிவில் இருக்கக்கூடிய கேஒய்சி என்பதை கிளிக் செய்யணும். ஸோ அதில் வங்கி கணக்கு எண், பேன் நம்பர், ஆதார் நம்பர், அப்புறம் வந்து பாஸ்போர்ட்டு, ஓட்டுநர் உரிமம், தேர்தல் அட்டை, ரேஷன் கார்டு மற்றும் தேசிய மக்கள் தொகை பதிவேடு போன்ற உங்களோட தனிப்பட்ட விவர தகவல்கள் அனைத்தும் சேர்ப்பதற்கான விருப்பங்களை வந்து கொண்ட பக்கமாக வந்து அது இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பேன் பிரிவில் வந்து தேர்ந்தெடுத்து உங்கள் தனிப்பட்ட பேன் எண்ணை வந்து அதில் வந்து நம்ம சேர்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்கள் பெயரோடைய அந்த எண்ணும் அந்த ஐடி துறையில் பதிவுகளுடன் பொருந்தினால் உங்களோட பேன் வந்து தானாகவே வந்து சரிபார்க்கப்படும். ஸோ உங்களோட பேன் மற்றும் பிஎஃப் கணக்கு இணைக்கப்பட்டுள்ளது. ஸோ உங்கள் உறுப்பினர் அந்த சுயவிவரம் அட்டவணையில் பேன் தகவலை காணலாம் அப்படிங்கிறதையும் வந்து அதில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ப்ரொசீஜர் பிரகாரம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த டிடிஎஸ் சம்மந்தப்பட்ட தகவல்கள் எல்லாத்தையும் வந்து பெற்றுக்கலாம். ஸோ பேன் நம்பரை வந்து கட்டாயமாக வந்து இணைக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் நம்ம இப்போ சொன்னது பிரகாரம் நம்ம போய் பார்த்தோம்னா நம்ம ஈஸியாக அந்த வேலையை வந்து பண்ணிக்கலாம்.